டிஜிட்டல் மார்க்கெட்டர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அமுதகுமார், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ட்ரெயினர். இன்றைக்கி வந்து ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் எடுத்து வந்து சொல்லலான் இருக்கேன். அதாவது நிறைய பேர் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி, சார் எஸ்இஓவில் இம்மிடியட் ரிசல்ட்டு கிளைண்ட் கொண்டு வரணும்னு சொல்கிறாங்க சார், என்ன பண்ணுறது? என்ன தான் எடுத்து சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. அவங்கக்கிட்ட வந்துட்டு ஒரு 3 மந்த்ஸ் வந்து 6 மந்த்ஸ் வரைக்கும் ஆகும் சார் ரிசல்ட் கொடுக்கறதுக்கு அப்படின்னு சொன்னோன்னா, இல்லைம்மா நீங்கள் எஸ்இஓவில் எங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக ரிசல்ட் கொண்டு வந்து கொடுக்கணும், நாங்கள் அவ்வளோ நாள்லாம் வெயிட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க சார், என்ன சார் பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கு ஒரு சந்தேகம் இருந்தது அப்படின்னா, இது வந்து ஒரு சரியான ஒரு வீடியோ. ஏன்னா நான் நிறையா பேரை கேட்டால் இதுக்கான ஆன்சர்ஸ் வந்து நான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். ஓகே, இருந்தாலுமே எல்லோரும் சொல்லக்கூடிய ஒரு காமன் பாயிண்ட் என்னென்னா, சார் இல்லை சார் எங்கள் பாஸ் வந்து அதை ஏற்றுக்க மாட்டேங்கிறாரு, எங்களுடைய கிளைண்ட் வந்து அதை ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னீங்க அப்படின்னா, வேறு ஆல்டர்னேட்டிவே கிடையாதுங்க. இது இப்படி தான் ஒர்க் அவுட் ஆகும். அதாவது சர்க்கிள்னா அந்த ஷேப்பில் தான் இருக்கணும், சரிங்களா? ஏதோ ஒரு ஷேப்பை கொடுத்து இதை சர்க்கிள்னு ஒத்துக்குங்கம்மா அப்படின்னா ஒத்துக்க முடியாது இல்லையா. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எஸ்இஓ வந்து ரிசல்ட் கொடுக்கறதுக்கு 2 to 3 மந்த்ஸ், இல்லை 3 மந்த்ஸ் to 6 மந்த்ஸ், ஏன் இன்னும் ஒரு பிஸ்னஸ்க்கு 6 மாதத்துக்கு வந்து 1 வருஷம் கூட ஆகும் அப்படிங்கிறது கூகுளில் ஒர்க் பண்ணக்கூடிய அஃபிஷியல் எம்ப்ளாயிஸே வந்து சொல்லியிருக்காங்க. காரணம் என்ன அப்படிங்கிறது இந்த வீடியோட லேட்டர் பார்ட்டில் நான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். பட் உண்மையிலேயே எஸ்இஓட ரிசல்ட்னா லேட்டாக தான் ஆகுமான்னு கேட்டிங்க அப்படின்னா, ஆமான்னு சொல்லலாம், இல்லைன்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள், லோக்கல் எஸ்இஓ எடுத்துட்டிங்க அப்படின்னா இன்ஸ்டன்ட் ரிசல்ட் கொடுக்க வாய்ப்பு இருக்குது. ஒரு கூகுள் மை பிஸ்னஸ் லிஸ்டிங்கை கிரியேட் பண்ணி அது ரெகுலராக போஸ்ட் கிரியேட் பண்ணி அந்த கூகுள் மை பிஸ்னஸ் லிஸ்டிங்கோட ரிசல்ட்ஸ் வந்து மக்கள் தேடும்போது ஃபஸ்ட்டு 3 பேக்கெட் சைஸ்லேயே காமிச்சது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, அவங்களுக்கு இன்ஸ்டன்ட் ரிசல்ட் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. கேரண்டி கிடையாது, வாய்ப்பு இருக்குது, சரிங்களா? அதே மாதிரி கண்டென்ட் கிரியேஷன் ஸ்ட்ராட்டஜியில் உங்களுடைய கீவேர்டுக்கு காம்படிஷனே இல்லை அப்படின்னா, உங்கள் கண்டென்ட்டை கிரியேட் பண்ணி முடிச்சு அந்த கண்டென்ட் இண்டெக்ஸ் ஆயிடுச்சு ப்ளஸ் அந்த கீவேர்டுக்கு டிமாண்டும் இருக்குது அப்படின்னா, இமீடியட்டாக உங்கள் பிஸ்னஸ் லிஸ்டிங்கை மக்கள்கிட்ட காமிக்கிற எந்த ஒரு சந்தேகமும் கிடையாதுங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஜியோ அப்படிங்கிற ஒரு சர்வீஸ் 2015 லான்ச் பண்ணும்போது அந்த சர்வீஸ் வர்றதுக்கு முன்னாலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த பிராண்ட் நேம் எல்லாத்துனாலையும் பேசப்பட்டுச்சு. ஸோ அந்த வெப்சைட் லான்ச் பண்ண ஆல்மோஸ்ட் ஒரு 1 வீக் டைம்லேயே பார்த்தீங்க அப்படின்னா பல 100,000 பேர் அந்த வெப்சைட்டை விசிட் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ எஸ்இஓங்கிறது எப்போவுமே லேட் ஆகுமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, அப்படி கிடையாதுங்க. நீங்கள் ஒர்க் பண்ணக்கூடிய பிராண்டோடைய நேம் ட்ரெடிஷ்னலாக வேக்கனே எஸ்டாப்ளிஷ் ஆகி இருந்தாங்க அப்படின்னா, அவங்களுக்கு ஆன்லைன் ப்ரெசன்ஸில் விசிபிலிட்டி கிடைக்கிறது ரொம்ப ஈஸி. காரணம் என்னென்னா, பிராண்டிங் அவங்களுக்கு இருக்கும். ஸோ பிராண்டட் விசிட்டர்ஸ் அவங்களுக்கு வருவாங்க. இதுவே ஒரு புது கிளைண்ட் உங்ககிட்ட வராங்க அப்படின்னா, அவங்களுக்கு வந்து ட்ரெடிஷ்னலாக எஸ்டாப்ளிஷும் ஆகிருக்க மாட்டாங்க, பிராண்டட் டேர்ம்ஸும் இருக்காது. ஸோ அவங்க வந்து இந்த இதுலேயே மொத்தத்துக்கே புதுசு, இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்ப்ரவுட் ஆகி மேலே வராங்க. பட் அவங்களுக்கு பிஸ்னஸ் க்ரோத் வேணுங்கிறதுனால உங்ககிட்ட எங்களுக்கு இமீடியட்டாக ரிசல்ட் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ கிளைண்ட் கிட்ட நீங்கள் சொல்லக்கூடிய உண்மையான பதில், சார் எஸ்இஓ பொறுத்த வரைக்கும் உங்களுடைய பிஸ்னஸுக்கு ப்ராஜெக்டுக்கு தேவையான ஸ்ட்ராட்டஜியை நாங்கள் உருவாக்கி டிஸ்கஸ் பண்ணுவோம். அது பார்க்கும்போது காம்படிஷன் எந்த அளவுக்கு இருக்குது, எந்த அளவுக்கு நம்மளுடைய ப்ராடக்ட்டுக்கு டிமாண்ட் இருக்குங்கிறத பொறுத்து தான் சார் நம்மளுடைய க்ரோத் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை உங்கள் கிளைண்ட்டுக்கிட்ட நீங்கள் ஆணித்தனமாக எடுத்து சொல்லணும். நீங்கள் சொன்னால் தான் கிளைண்ட்டுக்கு புரியும். எந்த ஒரு பிஸ்னஸ் பர்சனுமே இன்ஸ்டன்ட் ரிசல்ட் வேணும்னு தான் கேட்பாங்க. ஸோ எந்த ஒரு கிளைண்ட் அவங்ககிட்ட பேசும்போதும் இன்ஸ்டன்ட் ரிசல்ட் எங்களுக்கு வேணுமான்னு கேட்டாங்க அப்படின்னா, சடனாக அவங்ககிட்ட சொல்ல வேண்டிய விஷயம், சார் இன்ஸ்டன்ட் ரிசல்ட்னா அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் சர்ச் என்ஜின்லையும் சோசியல் மீடியாலையும் பெய்டு கேம்பெயின்ஸ் பண்ணால் தான் உங்களுக்கு கிடைக்கும். இதுவே உங்களுக்கு எஸ்இஓன்னு எடுத்தீங்கன்னா அதுக்கு தேவையான டைம் எடுக்குங்கிற விஷயத்தை நீங்கள் தெளிவாக சொல்லி பழகிக்கணும். கிளைண்ட்டுக்காக நீங்கள் போய் சொல்லக்கூடாது, இல்லை அவங்களுக்காக அட்ஜஸ்ட் பண்ணி ஏதோ ப்ராஜெக்ட் வின் பண்ணுறதுக்காக நீங்கள் ஒரு விஷயத்தை கண்டிப்பாக சொல்லவே கூடாது. இது வந்து ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட்டு. ரெண்டாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஆர்கானிக் பிசினஸை ட்ரைவ் பண்ணுறதுக்கு உங்களுடைய பிஸ்னஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சர்ச் என்ஜின்ஸ் தான் ரொம்ப ரொம்ப மேஜர் ரோல் ப்ளே பண்ணிட்டு இருக்கு, ரைட்? ஸோ யாராச்சும் உங்கள் பிஸ்னஸோ ப்ராடக்டோ சர்வீஸோ ஆன்லைனில் போய் தேர்னாங்க அப்படின்னா, ஒரு 200 கண்டிஷனுக்கு மேலே இருக்கக்கூடிய ரேங்கிங் அல்காரிதம்ஸை பயன்படுத்தி கூகுள் வந்து உங்கள் வெப்சைட்டுக்கு வந்து ஒரு ஸ்கோர் வந்து அசைன் பண்ணுறாங்க. அந்த ஸ்கோரை தான் நம்ம வந்து பேஜ் ரேங்க் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கோம். இந்த பேஜ் ரேங்க்கு, யூசர் எக்ஸ்பீரியன்ஸு, அப்புறம் உங்கள் வெப்சைட்டுக்கு வரக்கூடிய கிளிக் த்ரூ ரேஷியோ, அப்புறம் விசிட்டர்ஸோடைய என்கேஜ்மெண்ட்டு, இப்படின்ட்டு 200 மேலே இருக்கக்கூடிய ஒரு சில ரேங்கிங் ஃபேக்டர்ஸை ஒன்று சேர்த்து தான் ஒரு ஸ்கோர் வந்து உங்கள் வெப்சைட் கொடுக்கப்படுது. ஸோ உங்களுடைய பிஸ்னஸும் உங்களுடைய காம்படிட்டருடைய பிஸ்னஸ்லையும் உங்கள் வெப்சைட் எந்த அளவுக்கு ஸ்கோர் அதிகமாக
வருதோ அப்படிதான் கூகுள் வந்து உங்க வெப்சைட் கொண்டு வந்து டாப்ல தர போறாங்க. ஓகே, இப்ப நான் வந்து ஒரு முக்கியமான கேள்விக்கு நான் பதில் சொல்ல போறேன். அது என்ன அப்படின்னா, ஏன் சார் ஒரு வெப்சைட் வந்து எஸ்இஓல உடனே ரிசல்ட் கொடுக்க மாட்டேங்குது, ஏன் வந்து 3 மாசத்துல இருந்து 6 மாசம் 6 மாசத்துல இருந்து 1 வருஷம் டைம் தேவைப்படுது அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா, ஒரே ஒரு பதில் தாங்க. அதாவது எப்படி புதுசா பிறந்த ஒரு குழந்தை ரைட் உடனேவும் ஓடி ஆடி தெரியாதோ, எப்படி அந்த குழந்தை உடனே அதுவா சாப்பிடாதோ, எப்படி அதுவா நடக்காதோ, அதே மாதிரி தான் எஸ்இஓ இண்டஸ்ட்ரியில புதுசா உருவாக்கப்பட்ட ஒரு பிசினஸ் புதுசா அப்படின்னா, அதுக்காக 3 வருஷத்துக்கு முன்னாடி கிரியேட் பண்ண வெப்சைட் சார் அப்போ இன்ஸ்டன்ட் ரிசல்ட் வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையவே கிடையாது. ஏன்னு பாத்தீங்க அப்படின்னா 3 வருஷத்துக்கு முன்னாடி கிரியேட் பண்ணப்பட்டது, பட் அதுல ஆக்ஷன் போடப்பட்டுச்சா? கண்டிப்பா போடப்படவே இல்லை. நீங்க ஒரு விதையை 3 வருஷத்துக்கு முன்னாடி நட்டு வச்சிங்க, அதுக்கு நீங்க தண்ணியும் ஊத்தல, அதை நீங்க பாதுகாப்பும் இல்லை, எதுவுமே பண்ணல, 3 வருஷம் கழிச்சு போய் பார்த்தா அங்க செடி இருக்குமா? செத்து போயிருக்கும் இல்லையா? ஏன்னா அதுக்கான ஆக்டிவிட்டிஸ் பண்ணப்படலை. எஸ்சிஓல வரக்கூடிய ரிசல்ட் அப்படிங்கிறது வந்து இட் இஸ் நாட் த ப்ராப்ளம் ஆஃப் நாலேஜ், இட் இஸ் அ ப்ராப்ளம் ஆஃப் எக்ஸிக்யூஷன் ரைட். 6 மாசமா ஜிம்முக்கு காசு மட்டும் கட்டினா போதுமா? இப்போ ஒர்க் அவுட் பண்ண வேண்டாமா? அதே மாதிரி தான். ஸோ ஒரு வெப்சைட் உருவாக்கணும் மட்டும் போதுமா உங்களுக்கு எஸ்சிஓல ரிசல்ட் வந்துடுமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையவே கிடையாது. எப்படி ஒரு குழந்தையோட நர்வஸ் சிஸ்டம் ஸ்ட்ராங் ஆகி அதுக்கு பிறகும் அதுவாக நடந்து பழகி எந்திரிச்சு பழகி நடந்து பழகப்பறம் அது ஓட பழகி எப்படி வந்து ஒரு 1.5 வருஷத்துக்கு இந்த 2 வருஷம் டைம் அந்த குழந்தைக்கு ஸ்டெபிலைஸ் ஆகுதோ, அதே மாதிரி தான் நம்மளுடைய வெப்சைட்டும் புதுசாக உருவாக்கப்பட்ட வெப்சைட். ஸோ எதனால் இது ரேங்க் ஆகுதுக்கு டிலே ஆகுதுங்கிற விஷயத்த தான் இந்த இடத்த வந்து நான் வந்து சொல்ல போகிறேன். ஸோ ஒரு சில ரேங்கிங் ஃபேக்டர்ஸ் நான் முன்னாலே உங்ககிட்ட சொல்லியிருந்தேன், அந்த ரேங்கிங் ஃபேக்டர்ஸ் ப்ளஸ் கூகுள் என்ன சொல்கிறாங்க எப்படி ஒர்க்காங்கிறத வச்சு ஒரு சின்ன சம்மரி கொடுக்குறேன். முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ சிம்பிளாக இதை சொல்லித்தர முடியுமோ அந்த அளவுக்கு நான் ட்ரை பண்ணிட்டுருக்கேன், வாங்க பார்க்கலாம். ஓகே, இப்போ இந்த ஸ்க்ரீன் வந்து பார்த்தீங்கன்னா பேஜ் ரேங்க் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டை பற்றி நான் சொல்லியிருக்கேன். ஓகே, பேஜ் ரேங்க் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கூகுள் யூஸ் பண்ணக்கூடிய ஒன் ஆஃப் தி ரேங்கிங் மெட்ரிக்ஸுங்க, ரொம்ப முக்கியமான ஒரு அல்காரிதம். இது வந்து பயங்கரமாலாம் கால்குலேட் பண்ணுறாங்க. இது என்ன சொல்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, பேஜ் ரேங்க் இஸ் அ வே ஆஃப் மெஷரிங் தி இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் வெப் பேஜஸ். ஸோ கூகுளை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணுதுங்க, உங்கள் வெப்சைட்டுக்கு எத்தனை குவாலிட்டி பேக்லிங்ஸ் வந்திருக்கோ அத்தனை குவாலிட்டி பேக்லிங்ஸை வச்சு கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு மெட்ரிக் அப்படின்னு சொல்கிறாங்க பேஜ் ரேங்க். ஓகே, ஸோ அந்த மாதிரி உங்களோட வெப்சைட்டுக்கு வந்து பேஜ் ரேங்க் வந்து ரொம்ப அதிகமாக இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட வெப்சைட் வந்து டாப்பில் ரேங்க் ஆகும் அப்படிங்கிறது ஒன் ஆஃப் தி பேசிக் ரெக்யர்மெண்ட்ஸ் ஆஃப் பேஜ் ரேங்க். அப்போ பேஜ் ரேங்க்கு பேசிக்காக அமைகிறது என்னங்க, பேக் லிங்க். உங்கள் வெப்சைட்டுக்கு எத்தனை குவாலிட்டி பேக் லிங்க்ஸ் வருதோ அதை பேஸ் பண்ணி தான் அப்படிங்கிறாங்க. அப்போது புதுசாக உருவாக்கணும் ஒரு வெப்சைட்டுக்கு எத்தனை பேக் லிங்க்ஸ் இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? மேக்ஸிமம் இருக்கவே இருக்காது, கரெக்டுங்களா? புதுசாக பிறந்த குழந்தைக்கு உடம்பு கூடிய நரம்பு எல்லாமே பயங்கரமாக செட் ஆயிடுமா? அந்த குழந்தையை கழுத்து நிற்கிறதுக்கே 3 மாதம் ஆகும் இல்லையா? ஸோ அதே மாதிரி புதுசாக கிரியேட் பண்ண வெப்சைட்டுக்கு எந்த ஒரு பேக் லிங்க்குமே இருக்காது, இன்ஃபேக்ட் கண்டென்ட் நிறையா இல்லாததுனால இன்டர்னல் லிங்கே இருக்காது அந்த வெப்சைட்டுக்கு. ஸோ இன்டர்னல் லிங்க் நிறையா இருந்தால் தானே அந்த வெப்சைட்டுடைய கண்டென்ட் ஒன்றுக்குள்ள ஒன்று லிங்க் ஆகி ஒரு ஸ்ட்ராங்கான கண்டென்ட்னு சொல்ல முடியும். ஸோ புதுசாக கிரியேட் பண்ண வெப்சைட்டுக்கு நம்பர் 1 கண்டென்ட் இருக்காது, அதனால் அந்த கண்டென்ட்டை இன்டர்னல் லிங்க் பண்ணக்கூடிய இன்டர்னல் லிங்க்ஸும் இருக்காது. ஸோ இந்த வெப்சைட்டுடைய பேஜ் ரேங்க் அதிகமாக இருக்காது. காரணம் என்னென்னா லிங்க் ஜூஸ் ஃப்ளோ ஆகாது. சரி, அப்போ இந்த லிங்க் ஜூஸ்னால் என்ன? ஒரு வெப்சைட்லேருந்து இன்னொரு வெப்சைட்டுக்கு அதோடைய பெனிஃபிட்டை பாஸ் பண்ணுறது தான் நம்ம லிங்க் ஜூஸ்ன்னு சொல்கிறோம். இந்த லிங்க் ஜூஸ் எப்போ பாஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதிகமான அத்தாரிட்டி இல்லை பேஜ் ரேங்க் இருக்கக்கூடிய வெப்சைட்டில் இருந்து கம்மியான பேஜ் ரேங்க் இருக்கக்கூடிய ஒரு வெப்சைட்டுக்கு பார்த்தீங்கன்னா இந்த லிங்க் ஜூஸ் வந்து ஃப்ளோ ஆகும். ஒரு லிங்க்குடைய பெனிஃபிட், ஸோ அதோட இமேஜஸ் தான் எடுத்துருக்காங்க. ஸோ லிங்க் ஜூஸ் இஸ் த டேர்ம் யூஸ்ட் இன் த எஸ்இஓ வேர்ல்டு டு ரெஃபர் டு த வேல்யூ ஆஃப் எக்யூட்டி பாசிட்டிவ் ஃப்ரம் 1 page to another, ஒரு பேஜ்ல இருந்து இன்னொரு பேஜுக்கு பாஸ் பண்ணக்கூடிய வேல்யூ. இதில் எக்ஸாம்பிள் என்ன சொல்லணும் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு அப்பாவுடைய ப்ராப்பர்ட்டி தன்னுடைய மகனுக்கு பாஸ் ஆகிறது. நிறைய ப்ராப்பர்ட்டி வச்சிருந்தாருன்னா அவங்க மகனுக்கு நிறைய ப்ராப்பர்ட்டி பேசிடுறோம், அப்பா கிட்டேயே சொத்து இல்லைன்னா மகனுக்கு மட்டும் என்ன கொடுக்க முடியும் ரைட்? அதே மாதிரி தான். ஸோ ஒரு ஈக்விட்டி லிங்க் ஜூஸ், அப்போது எவ்வளவு லிங்க் ஜூஸ் வந்து உங்களுடைய வெப்சைட்டுக்கு வெளியிலேருந்து வருதோ அதான் பேக் லிங்க்கை நம்ம சொல்கிறோம். அது நிறையா இருந்தால் உங்கள் வெப்சைட்டுக்கு மதிப்பு அதிகம். இப்போ உங்களுடைய உங்கள் காம்படிட்டருக்கு நிறையா லிங்க் ஜூஸ் வந்தால் அவங்க டாப்பில் ரேங்க் ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகம். உங்களுடைய உங்களுடைய காம்படிட்டருக்கு லிங்க் ஜூஸ் கம்மியாக போகுதுன்னா அவங்க ரேங்க் ஆகிறதுக்கு கம்மியாக ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு வச்சுக்கலாம். ஸோ எந்த இடத்துலையுமே லிங்க் ஜூஸ் எது அதிகமாக ஃப்ளோ ஆகுதோ அங்கே தான் வந்து உங்களுடைய பேஜ் ரேங்க் ரொம்ப அதிகமாக இருக்கும். அடுத்து வெப்மாஸ்டர் கைட்லைன்ஸில் கூகுள் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க,
ஒரு புதுசாக கிரியேட் பண்ண வெப்சைட்டில் கண்டென்ட் குவாலிட்டி அப்டேட் பண்ணணும்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் கிளைண்ட் வந்து கண்டென்ட்லாம் அப்டேட் பண்ண அளவுக்கு நமக்கு டைம் இல்லாமல் என் வெப்சைட் வெகுனே கண்டென்ட் இருக்குது பாரு அப்படிப்பாங்க. இல்லைங்க, குவாலிட்டியான கண்டென்ட் கண்டிப்பாக இருக்கணும். ஓகே, புதுசாக பிறந்த குழந்தைக்கு அதோடைய சத்து எதில் இருக்குது? சாப்பிட்ற சாப்பாட்டில் இருக்குது. அப்படி சாப்பிட்ற சாப்பாட்டில் அதெல்லாம் அந்த குழந்தைக்கு சாப்பாடெலாம் கொடுக்க தேவையில்லை. அதுவாக பிறந்த வச்சுல அதுவாக வளர்ந்துடும். மரத்தை வச்சவன் தண்ணி ஊற்றுவான் அப்படிங்கிற கான்செப்ட்லாம் பேசக்கூடாது. கரெக்டுங்களா? குழந்தை பிறந்தால் இதுக்கு அப்படி ஊட்டச்சத்து கொடுக்கணுமோ அதே மாதிரி ஒரு வெப்சைட் உருவாக்கணும்னா அதுக்கும் ஊட்டச்சத்து கொடுக்கணும். அது என்ன ஊட்டச்சத்து? குவாலிட்டியான கண்டென்ட், உங்களுடைய பிஸ்னஸ் சார்ந்த குவாலிட்டியான கண்டென்ட் இருக்கணும். ஓகே, அதே மாதிரி லிங்க் நிறையா இருந்தால் தான் உங்களுக்கு லிங்க் ஜூஸ் வரும், உங்கள் வெப்சைட் ரேங்க் ஆகும். அப்படின்னா இந்த லிங்க் ஸ்கீம்ஸில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறேன் சார், நமக்கு ஒரு பணம் தரேன், நீங்கள் எனக்கு ஒரு 100 லிங்க் கொடுங்க, 200 லிங்க் கொடுங்க, நான் உனக்கு ஒரு லிங்க் தரேன், நீ எனக்கு ஒரு லிங்க் தரேன்னு லிங்க் ஸ்கீமில் பார்ட்டிசிபேட் பண்ணுறது. அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா அடுத்த வெப்சைட்லேருந்து கண்டென்ட்டை காப்பி பண்ணி அப்படியே யூஸ் பண்ணுறது, ஸ்கிரேப்டு கண்டென்ட்டு, காப்பீடு கண்டென்ட்டு, இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா குறுகிய காலத்தில் பெரிய ரிசல்ட் கொண்டு ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு சில ஷார்ட்கட்ஸ். ஸோ நான் வந்து ரொம்ப சிம்பிளாக வந்து இந்த விஷயத்தை வந்து நான் சொல்லியிருக்கேங்க. ஸோ நமக்கு இன்னும் புரியுற மாதிரி சொல்லணும் அப்படிங்கிற பார்த்தோம் அப்படின்னா, ஒரு முக்கியமான ஒரு கான்செப்ட் வந்து உங்களுடைய வெப்சைட்டுக்கு தேவையான பேக் லிங்க்ஸ் நிறையா இருந்தாலே உங்கள் வெப்சைட் ரேங்க் ஆகுங்க, தம் ரூல். அதனால் நிறைய பேர் என்ன ட்ரை பண்ணுவாங்க அப்படின்னா, பிளாக் ஹேட் SEO ப்ராக்டிசஸ். அப்படின்னா உங்கள் வெப்சைட் நிறைய பேக் லிங்க் வந்து ரேங்க் ஆகும்ல, அப்போ ஒரே மாதத்தில் ஒரு 2000 பேக் லிங்க், 3000 பேக் லிங்க் வர்றதுக்கான வாய்ப்பு என்ன அப்படின்னு முயற்சி பண்ணுவாங்க. இங்கே தான் இன்னொரு முக்கியமான ஒரு பாயிண்ட் இருக்குது, லிங்க் பில்டிங் வெலாசிட்டி. அதாவது உங்களுடைய வெப்சைட்டுக்கு வந்து ஒரு மாதம் 2 மாதத்தில் மொத்தத்துக்கு எவ்வளோ ஒரு 1500 பேர் தான் வந்திருக்காங்க அப்படின்னா, அந்த 1500 பேர்த்தில் ஒரு 150 பேர், 200 பேர் உங்கள் லிங்கை ஷேர் பண்ணியிருப்பாங்க, இல்லை உங்கள் ஆர்டிக்கலை பற்றி எழுதியிருப்பாங்க. ஸோ நிறைய இடத்துல பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பாங்க. அப்படின்னா ஒரு 150-200 லிங்க் உங்கள் வெப்சைட்டுக்கு வர்றதுக்கு எந்த ஒரு ஆட்சேபடியுமே கிடையாது. ஆனால் அந்த 1 மாதத்துலேருந்து 1.5 மாசத்தில் உங்கள் வெப்சைட்டுக்கு வந்த விசிட்டர்ஸே மொத்தம் 1000 பேர் தான். ஆனால் உங்களுக்கு வந்த பேக் லிங்க் மட்டும் ஒரு 5000-6000 அப்படின்னா லாஜிக்கலாக இருக்கா? உங்கள் வெப்சைட்டுக்கு வந்த கஸ்டமரே 1000 பேர் தான், ஆனால் பொருள் மட்டும் 5000 பேருக்கு வித்த மாதிரி கணக்கு அமைச்சா எப்படி? அதே மாதிரி உங்கள் வெப்சைட்டுக்கு வந்த 1000 பேர்த்தில் தான் யாராச்சும் ஒரு 200 பேர் உங்கள் கண்டென்ட் பிடிச்சிருக்கும், சோசியல் மீடியாவில் ஷேர் பண்ணுவாங்க. ஆனால் உங்கள் வெப்சைட்டுக்கு வந்ததே 1000 பேர், ஆனால் எப்படி 3000 பேர் உங்களுக்கு லிங்க் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? ஸோ லாஜிக்கலாக அது நடக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஒன்று. ரெண்டாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுடைய வெப்சைட்டுடைய கண்டென்ட் பயங்கர சூப்பராக இருக்குது, வைரல் கண்டென்ட்டாக இருக்குது, அதனால் நிறைய பேர் உங்கள் கண்டென்ட் பற்றி பேசப்படுறாங்கன்னா வாய்ப்பு இருக்குது. பட் அப்படி எல்லா வெப்சைட்டுக்குமே வைரல் கண்டென்ட் அமைகிறது வந்து கிடையாது. ஸோ எப்படி ஒரு புதுசாக பிறந்த குழந்தைக்கு நர்வஸ் சிஸ்டம் செட் ஆகி, அது ஃபுட் ஸ்டைல் செட் ஆகி, அது நடந்து பழகி, அதுக்கப்புறம் அது ஓட பழகுதோ, அதே மாதிரி தான் உங்களுடைய வெப்சைட்டும் புதுசாக உருவாக்கும் போது அது கண்டென்ட் தேவைப்படும். அந்த கண்டென்ட் எல்லாத்தையுமே இன்டர்னல் லிங்க் பண்ணணும். அப்படி இன்டர்னல் லிங்க் பண்ணுற ப்ராசஸ்லேயோ உங்களுக்கு எக்ஸ்டர்னல் லிங்க்கும் உள்ளே உருவாகணும். இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி கொண்டு வர்றதுக்கு குறைஞ்சது 3-6 மாதமாச்சும் தேவைப்படும், ப்ரொவைடட் நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக இதை செஞ்சீங்க அப்படின்னா. ரைட், இன்கன்சிஸ்டண்ட்டாக நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய ஹெல்த்தை பாதிக்கும். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கொடுத்துட்டு இந்த டாப்பிக்கை நான் ப்ரெஸ் பண்ணுறேன். உங்களுடைய ஹெல்த்தை பாதிக்கும் அப்படின்னா, ஒரு 30 கிலோ அரிசியை உங்களால் சாப்பிட முடியுமான்னு ஒரு கேள்வி கேட்டால் உங்களால் முடியும் இதை முடியாதுன்னு ஒரு பதில் வரும். ஆனால் அந்த 30 கிலோ அரிசியை நீங்கள் ஒரே நாளில் சாப்பிட முடியுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக முடியாது. கரெக்டாக அப்படியே சாப்பிட்டாலும் என்ன ஆகும்? ஹெல்த் இஷ்யூ, லூஸ் மோஷன் போகும், இதை வேற ஏதாச்சும் ஹெல்த் ப்ராப்ளம் வரும். அதே மாதிரி தான், ஆனால் அதே 30 கிலோ அரிசியை நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கிலோவாக சாப்பிட்டீங்கன்னா 30 நாளும் சாப்பிட்லாம். அப்போவும் நீங்கள் அந்த 30 கிலோ அரிசியை சாப்பிட்லாம். பட் 30 நாள் டைம் எடுத்து சாப்பிட்டா உங்களுக்கு ஒன்றும் ஆகாது. அதே மாதிரி உங்கள் வெப்சைட்டுக்கு பேக் லிங்க் நிறையா இருந்தால் நீங்கள் ரேங்க் ஆகலாம், லிங்க் ஜூஸ் நிறையா கிடைக்கும், அதனால உங்களுக்கு பேஜ் ரேங்க் கிடைக்கும். ஸோ இது எல்லாமே கிடைக்கிறதுக்கு தேவையான டைம் தேவைப்படும். அந்த டைம் தேவைப்படுறதுக்கு நீங்கள் பொறுமையாக இருக்க வேண்டும். அந்த ஆக்ஷனை உள்ளே போட்டுட்டு நீங்கள் வந்து ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ண வேண்டியதாக இருக்கணும். ஸோ ஆக்டிவிட்டீஸை டெய்லி பேசிஸில் நீங்கள் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ கண்டென்ட் ரெகுலராக அப்டேட் பண்ணுறது, லிங்க் இன்டர்னலாக பில்ட் பண்ணுறது, பேக்லிங்ஸ் உருவாக்குறது, இதெல்லாம் கன்சிஸ்டண்டாக நீங்கள் ஒரு 6 மாதம் தொடர்ந்து பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்கள் வெப்சைட்டை ஒரு அத்தாரிட்டி வெப்சைட்டாகவோ, இல்லை குவாலிட்டி நான் வெப்சைட்டாகவோ கூகுள் முடிவு செய்யும். இல்லைன்னா அதுக்கான வாய்ப்பு கிடையாது. சொந்த செலவில் சூனியம் வைக்கிறது தான் நீங்கள் பிளாக் ஹேட் எஸ்யூவை ஃபாலோ பண்ணி உங்கள் வெப்சைட்டை டாப்பில் ரேங்க் பண்ண வைக்க ட்ரை பண்ணுறது. ஸோ எப்படி வந்து ஒரு 30 கிலோ அரிசியை ஒரே நாளில் சாப்பிட்டா உடம்பு கெட்டதோ, அதே மாதிரி உங்கள் வெப்சைட்டுக்கு ஒரே நாளில் 30-40 லிங்க், அதாவது வெப்சைட்டுக்கு விசிட்டரே வராத ஒரு டைம் அப்படி நீங்கள் உருவாக்கும் போது திரும்பவும் உங்களுக்கு அது ஹெல்த் இஷ்யூ உங்கள் வெப்சைட்டுக்கு உருவாக்கும். ஸோ கூகுளுடைய பென்குயின் அப்படிங்கிற ஒரு அல்காரிதம் உங்கள் வெப்சைட்டுக்கு லோ குவாலிட்டி ஸ்பேம் பேக்லிங்ஸ் வந்தது அப்படின்னா கூகுளுடைய பென்குயின் அல்காரிதம் உங்கள் வெப்சைட்டை பாதிக்கப்படும். இதுதாங்க முக்கியமான காரணம். இதை உங்கள் கிளையண்ட்டுக்கு எடுத்து சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணி உங்களுடைய பிஸ்னஸை ரொம்ப ஸ்மூத்தாக
ஹெல்த்தியாக வந்து நீங்கள் ஹேண்டில் பண்ணுங்கள். ஸோ இந்த டாபிக் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, என்னோட யூடியூப் சேனல் தான் ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா கன்ஃபார்மாக என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் அமுதகுமார்.com என்னோட வெப்சைட் விசிட் பண்ணி உங்களுக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் படிக்கணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா என்னுடைய வெப்சைட் மூலமாக நீங்கள் கோர்ஸ் அப்ளை பண்ணுங்கள். ஃபர்தர் அவங்களுக்கு நான் சப்போர்ட் பண்ணுறேன். வேறு ஏதாச்சும் கேள்வி அதுக்கான பதில் வேணும்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் போடுங்க, அதுக்கான ஆன்சர் வந்து உங்களுக்கு நான் ஃபில் பண்ணி கொடுக்குறேன்.